நான் பேச முடிக்கல. பத்திரிகையில் வருகின்ற கிசு கிசுக்கள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம், துண்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பல முறை சொல்லியிருக்கார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பல முறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புன்னா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் நான் மட்டுமல்ல நீங்களும் ஈடுபட்டீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 6 முறை 7 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார், இதுவரை எந்த முறையும் இல்லாத அளவுக்கு எப்படியாவது ஒரு 2 சீட்டு 3 சீட்டாவது ஜெயிச்சிருவோன்ற அந்த நம்பிக்கையில் வந்தார். நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் 6 முறை இல்லை 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அதை நிரூபித்து காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு 40க்கு 40 தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இளைஞரணியின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இந்த முறை ஈரோட்டில் சென்ற முறை அவருக்கு தவறிவிட்டது சட்டமன்ற தேர்தலின் பொழுது, அப்பொழுதே நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். இந்த முறை அவருக்கு அந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பு கிடைத்து கிட்டத்தட்ட 2,35,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த இளைஞரணி கூட்டம் தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றது. டெல்லிக்கு போறதுனால இளைஞரணி பணிகளை மறந்துவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்போ என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டார், ஆனால் நாளைக்கு டெல்லிக்கு கிளம்புறேன், வரத்துக்கு 20 நாள் ஆகும் அப்படின்னு. டெல்லிக்கு சென்றாலும் இளைஞரணி பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். திரு அதே போல் திரு அண்ணாதுரை, சி என் அண்ணாதுரை அவர்களும் இந்த முறை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார், அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே டெல்லிக்கு சென்றாலும் இந்த நேரத்தில் இன்னொரு நன்றியும் சொல்லியாக வேண்டும். விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி, அதற்கும் நாம் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி போகிற நம்முடைய பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டோம். நான் 2 நாட்கள் விக்கிரவாண்டியிலேயே சுற்றி சுற்றி என்னுடைய தேர்தல் பணிகளை ஈடுபட்டேன். என்னை விட அதிகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நீங்கள்லாம் கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாட்கள் விக்கிரவாண்டியிலேயே போய் தங்கி உங்களுடைய தேர்தல் பணிகளை நீங்கள் ஆற்றிருக்கிறீர்கள். ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களும் வர சொல்லி அவங்களுடைய மினிட் புக்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கிறீங்க, இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது 99% பேர் உங்களில் பல பேர், இன்னும் சொல்லப்போனால் உங்களில் அத்தனை பேருமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் தேர்தல் பணியை ஆற்றிருக்கிறீங்க. அதை கேட்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. எனவே அந்த தேர்தல் வெற்றியிலுமே உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு, அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 45வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம் என்றால் இன்றைக்கி இங்கே பேசியது போல் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் கோட்டையில் இருக்காங்க, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்தாலும் அவங்களுடைய முழு நினைப்பும் முழு எண்ணமும் இந்த அன்பகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்றால் நேற்று நள்ளிரவே எனக்கு தொலைபேசியில் அழைப்பு, ஒரு 11 மணிக்கு தொலைபேசியில் அழைச்சு என்னென்னா நாளைக்கு 45வது பிறந்த நாளாக இளைஞரணிக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அதே போல் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கெல்லாம் தொலைபேசியில் அழைத்து என்னுடைய வாழ்த்துக்கள் இளைஞரணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் எந்த பொறுப்புக்கு போனாலும் எந்த மிகப்பெரிய பொறுப்பு அடைஞ்சாலும் மாநாட்டில் நான் சொன்னேன்ல, இந்த இளைஞரணி மாநில இளைஞரணி செயலாளர்ன்ற பதவி எப்போவுமே இந்த எங்களுடைய இளைஞரணிக்கு பிராண்ட் அம்பாசடர்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். அதைத்தான் அவரும் விரும்புவார். என்றால் அவரது
உழைச்சிருக்கிறாரு, இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னா இளைஞரணி தான் அதற்கு அடித்தளமிட்டது. இங்கே நிறைய பேர் உள்ளாட்சி பொறுப்புகளில் நிறைய முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இதுவும் நியமன பொறுப்பு கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு. அதேபோல் மாவட்ட செயலாளர்களுக்கு எனக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர்களாக பல பேர் வந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக வந்திருக்காங்கன்னா அது வந்து இந்த இளைஞரணி போட்ட இளைஞரணியில் இந்த உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அந்த அடித்தளம் அதெல்லாம். இப்பொழுது எப்படி அரசியல் களம் மக்களை சந்திக்கிறோம், அந்த களம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெறும் பொய்களையே பரப்பி பொய்யையே பேசி மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு தான் இந்த வரலாறு இருக்கின்றது, திராவிட இயக்க வரலாறு. நம்ம பாசரக்கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறோம்ல, ஒரு தொகுதிக்கு ஒரு பல பேர் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றினீங்க. முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்ற இந்த தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகையில் வருகின்ற கிசு கிசுக்கள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம், துண்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பல முறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பல முறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம், எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புன்னா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்து விட மாட்டேன். நம்ம இருக்க வேண்டிய பணிகள் ஏராளம். எப்படி தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைத்தோமோ, எப்படி விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வெற்றிக்காக உழைத்தோமோ, அதே போல் வருகின்ற மிக மிக முக்கியமான தேர்தல் 2026 தேர்தல், நம்முடைய கழகத்துடைய அரசினுடைய தலைவருடைய சாதனைகளை திட்டங்களை எல்லாம், குறிப்பாக பெண்கள் இந்த முறை தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம், எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தாய்மார்கள் பெண்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய தலைவருடைய விடியல் பயணம் திட்டம், அந்த கட்டணமில்லா பேருந்து திட்டம், அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த ரெண்டு திட்டமும் பெண்கள் இடத்துல நம்முடைய கழகத்திற்கும் அரசிற்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. எனவே இதையெல்லாம், அதே போல் புதுமை பெண் திட்டம், இப்போ அந்த திட்டத்தை அதாவது அரசு பள்ளியில் படித்து அரசு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு வருடமும் 2,00,000 மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இதனால் மாணவிகள் வந்து கல்லூரியில் சேர்ற அந்த சதவீதமே உயர்ந்திருக்கு. இப்போ தலைவர் வந்து அந்த திட்டத்தை ஆண்கள் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து விரிவுபடுத்துகிறாங்க, தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு. இதையெல்லாம் நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் நம்முடைய கழக அரசினுடைய திட்டங்கள் சாதனைகள்லாம் உள்வாங்கி நீங்கள் அதை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து 2026 என்ன நடந்தாலும் சரி, என்னென்ன கூட்டணி வந்தாலும் சரி, ஜெயிக்கப் போவது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான்.